ஓம் சாந்தி ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி நாம் அனைவரும் தாதி பிரகாஷ் மணிஜியினுடைய புண்ணிய தித்தி நினைவு நாளாக கொண்டாடி வருகிறோம் அந்நாளை நினைவு செய்யும்போது நமக்கு கணக்கில்லாத அளவிற்கு மகிழ்ச்சி குஷி பிராப்தியாக கிடைக்கிறது மதிப்பிற்குரிய தாதிஜிக்கு எப்பொழுது பிரம்மா பாபா ஜனவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தன்னுடைய பௌதீக உடலை விட்டு அவக்தி நிலையை அடைந்தாரோ அப்பொழுது இந்த பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய அனைத்து பொறுப்புகளையும் தாதிஜிக்கு ஒப்படைத்து அதனுடைய நிர்வாகத்தை செய்யுமாறு பாபா கூறினார் பிரம்மா பாபா சுயம் சாக்காரத்தில் பொழுது ஷிபாபாவுடைய ரதமாக அவர் இருந்தார் அவர்களின் கூடவே தாதிஜியும் மிகவும் உயர்ந்த ஆத்மாவாக இருந்தார் தாதிஜி இந்த ஒரு பொறுப்பை அல்லது இந்த ஒரு காரியத்தை நிமித்தமாக இருந்து அந்தளவுக்கு அந்தளவிற்கு அழகாக மாற்றி காட்டினார் இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலத் வித்தியாலயம் முழு உலக அளவில் பரவியது அதை மிகவும் நல்ல முறையில் நிர்வகிக்கக்கூடிய தாதிஜி அவர்கள் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்ன ஒரு அன்பு மற்றும் வளர்ப்பு கொடுத்து அதை நல்லபடியாக நிர்வாகம் செய்ய வைத்தார் தாதிஜினுடைய இந்த நினைவு நாளன்று எனக்கு என்ன நினைவுக்கு வருகிறது என்றால் முதலாவதாக தாதிஜி எப்பொழுதும் தன்னை நிமித்தமாக கருவியாக இருக்கிறேன் என்பதை புரிந்திருந்தார் நிமித்தமாக இருப்பதின் கூடவே பணி இருந்து முதல் நாளிலிருந்து இதே விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வந்திருந்தார் பிறகு மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் அதை தாரணை செய்வதற்கு கருவியாக இருந்தார் நான் தாதிஜியினுடைய வாழ்க்கையில் பார்த்தேன் உதாரணமாக எங்காவது யாத்திரைக்கு தாதிஜி செல்கிறார் என்றால் வந்து அவர்கள் தன்னுடைய அனுபவம் கூறுவார்கள் அப்பொழுது அந்த அனுபவத்தை கூறும் பொழுது எப்பொழுதுமே தாதிஜி நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதே கிடையாது தாதிஜி எப்பொழுதுமே தாதி கூறுகிறார் தாதி கூறுகிறார் என்று கூறுவார்களே தவிர நான் கூறுகிறேன் என்று தாதி கூறியதே இல்லை ஏனென்றால் தாதி என்பது பாபாவால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பிற்கான ஒரு பதவி பிரஜாபிதா பிரம்மா அல்லது பரம் பிதா பரமாத்மா வந்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு தலைப்பையே தாதிஜி எப்பொழுதும் பயன்படுத்தினார் சூக்ம ரூபத்தில் கூட எப்பொழுதாவது நமக்குள் நான் என்பது வந்து விடுகிறது அப்பொழுது எல்லைக்குட்பட்ட நிலையில் வந்து விடுகிறோம் நாம் எவ்வளவுதான் பெரியவர்களாக இருந்தாலும் ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் வந்து விடுகிறோம் ஆனால் தாதிஜி எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையிலேயே இருந்தார் அதனால்தான் அவருடைய இதயம் மிகவும் விசாலமாக இருந்தது அதன் கூடவே தாதிஜி எப்பொழுதும் எந்த ஆத்மாவின் மீதாகட்டும் விசேஷமான சம்பந்தம் வைத்தது கிடையாது மற்றவர்கள் மனிதர்களை பார்த்து அவர்கள் எப்பேற்பட்ட உதவி செய்யக்கூடியவர்கள் எவ் எப்பேற்பட்ட மனிதர்கள் என்பதை பொறுத்து தான் அவர்களுக்கு ப பணிவிடை செய்வார்கள் அல்லது பலனை கொடுப்பார்கள் ஆனால் தாதிஜி யாராக வந்தாலும் சரி எந்த டோலியாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சரிசமமாகவே கொடுத்தார் எல்லார் மீதும் சரிசமமான பார்வை என்பதை தாதிஜி வைத்திருந்தார் அதனால்தான் தாதிஜி அந்த அளவுக்கு பெரிய பதவியை நிர்வகித்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு மனிதரும் அவரை மிகவும் எளிதாக அவரை சந்திக்க முடியும் அவங்க இருக்கும்போது இருந்தாலும் சரி அல்லது வேறு எங்காவது செய் வேறு எங்காவது வேலைக்கு சென்று கொண்டிருந்தாலும் சரி எந்த ஒரு தடை தங்கு தடையுமின்றி எந்த சகோதரனும் சகோதரியும் சென்று தாதிஜியை சந்திக்க முடியும் தாதிஜிக்குள் தன்னுடையவர் என்ற ஒரு விசேஷமான குணம் அல்லது அந்த ஒரு சன்ஸ்காரம் இருந்தது எந்த மனிதராக இருந்தாலும் சரி முதன்முறையாக அவர் வந்து தாதிஜியை சந்திப்பதற்காக வந்திருந்தாலும் சரி அவர்களுக்கு உடனடியாக தாதிஜி என்னுடையவர் என்ற அனுபவம் ஆனது தாதிஜியின் கூடவே ஒவ்வொருவருக்கும் அன்பான ஆத்மா என்ற பார்வை தாதிஜி மூலமாக அவர்களுக்கு கிடைத்திருந்தது அனைவரும் சகோதரன் சகோதரி என்ற பாவனை தாதிஜிக்குள் நிரம்பியிருந்தது அதன் கூடவே தாதிஜி யாருக்காவது ஏதாவது படிப்பினை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சி செய்வதில்லை ஏதாவது டீச்சிங்ஸ் கொடுக்க வேண்டும் என்று கூறியது கிடையாது அவர்களுடைய அன்பு எவ்வாறு இருந்தது என்றால் மிகவும் அன்பாகவும் பணிவுடனும் அவர்களுக்கு ஏதாவது அறிவுரையை கூறுவார் ஏனென்றால் கூறப்படுகிறது அன்பு என்பது அப்பேற்பட்ட ஒரு ஒரு பொருள் அதன்குள்ளே அன்பும் இருக்கிறது சக்தியும் இருக்கிறது தாதிஜியை ஒரு முறையாவது யாராவது சந்தித்திருந்தாலும் கூட அந்த சந்திப்பை யாருமே எப்பொழுதுமே மறக்கவே முடியாது இது நான் பார்த்தேன் தாதிஜிக்குள் சூட்சமான மரியாதை அல்லது மேனர்ஸனுடைய தாரணை மூர்த்தியாக இருந்தார் தாதிஜி உதாரணமாக பாருங்கள் தாதிஜி யா சில பேருடன் சேர்ந்து உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்றால் சில பேர் அனைவரும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் ஒருத்தர் மட்டும் மிகவும் ஸ்லோவாக மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்றாலும் கூட அவர்களுக்காக தாதிஜி தானாகவே அமர்ந்திருந்தார் எல்லாரும் சாப்பிட்டு முடித்தாலும் தானும் அவர் சாப்பிட்டு முடிக்கும் வரை அமர்ந்திருந்தார் ஸோ யாரெல்லாம் வந்து உலகத்தில் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃபீல்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரத்தினுடைய பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் தாதிஜி தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையில் முழு உலகத்திலும் அல்லது முழு பாரத நாட்டிலும் யாருடனெல்லாம் சந்தித்திருந்தாரோ தாதிஜியைப் போல யாரையுமே நான் பார்த்தது கிடையாது தாதிஜியினுடைய எல்லைக்கப்பாற்பட்ட சேவை எல்லைக்கப்பாற்பட்ட அன்பு மிகவுமே அதிகமாக இருந்தது நான் பரமாத்மானுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்தது எங்கு இருந்தாலும் சரி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி எந்த பாஷை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அனைவர் மீதும் தாதிஜிக்கு ஒரே மாதிரியான சம்பந்தம் தொடர்பு மட்டுமே விவகாரம் மட்டுமே இருந்தது அதன் கூடவே தாதிஜியிடம் வேறு என்ன விசேஷத்தன்மைகள் இருந்தது தாதிஜி தன்னைத்தான் எப்பொழுதும் நான் ஒரு தலைவன் அல்லது ஒரு லீடர் என்று புரிந்தது கிடையாது தாதிஜியினுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை பார்க்கும்போது தாதிஜி எப்பொழுதுமே நாம் அவரை பார்க்கும்போது தெரியாது அவர் தன்னைத்தான் லீடர் நான் ஒரு தலைவன் என்று நினைத்ததே கிடையாது அனைவரிடமும் எல்லாரிடமும் பேசி அனைவருடைய வழிமுறைகளின்படியே தாதிஜி ஒவ்வொரு முடிவையும் எடுத்தார் ஒவ்வொரு முறையும் தாதிஜியினுடைய வார்த்தைகள் இப்படித்தான் இருந்தது நீங்கள் மிகவும் உயர்ந்த வாழ்க்கையும் வாழ வேண்டாம் மிகவும் தாழ்ந்த வாழ்க்கையும் வாழ வேண்டாம் ஆனால் தூய்மை நிறைந்த சாதாரண வாழ்க்கை என்பது வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையில் உண்மை மற்றும் தூய்மை இது இரண்டுமே இருக்க வேண்டும் அதனால்தான் தாதிஜியினுடைய பெயர் கூட பிரகாஷ் மணியாக இருந்தது தாதிஜி எப்பொழுதும் பிரகாசம் கொடுக்கக்கூடியவர்களாகவே இருந்தாங்க தாதிஜியினுடைய பிரகாசம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மிகவும் சிறிய நேரத்திலே குறைவான நேரத்திலே அதனுடைய பிரபாவம் மற்றவர்கள் மீது விழுந்திருந்தது எந்த ஒரு ஆத்மா அவர் முன்னாடி வந்தாலும் ஒரே வினாடியில் தாதிஜி அவர்களை கண்டுபிடித்து விடுவார்கள் இந்த ஆத்மாவிற்கு என்ன வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் கேட்பது ஒன்று ஆனால் நாம் கொடுப்பது ஒன்று என்றால் அவர்களை அவர்களுடைய மனநிலை திருப்தி ஏற்படாது இதனால் தாதிஜி உடனடியாக அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்றவாறு அவர்களுடைய மனதை திருப்திப்படுத்தி விடுவார்கள் தாதிஜியினுடைய அந்த ஒரு தனித்துவத்தை பார்த்து மற்றவர்களெல்லாம் காந்தத்தைப் போல ஈர்க்கப்பட்டு விடுவார்கள் இந்த மாதிரி தாதிஜியினுடைய குணங்களை நான் பார்த்தேன் எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அல்லது எந்த விதமான விவகாரம் தாதியுடன் செய்தாலும் தாதிஜி அவர்கள் மீது மிகவும் அன்பினுடைய பார்வை பிறகு நன்மை செய்யக்கூடிய பார்வையிலேயே தாதிஜி அவர்களை பார்த்தார் இதனால் அந்த ஆத்மாவில் மிகவும் பெரிய மாற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருந்தது இன்னும் சிலர் தாதிஜியை தாதி மா என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் தாதிஜியினுடைய தொடர்பில் வந்த ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஏதாவது ஒரு இம்மாதிரியான ஆன்மீக அனுபவம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஓம் சாந்தி